அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம். அற்புதமான பெண்களுக்கு தேவைப்படக்கூடிய விசேஷமான ஒரு பதிவு இன்று உங்களுக்காக. இன்று தைப்பூச திருநாள் 5/2/2023 ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னா தைப்பூசம். இந்த வழிபாட்டை பார்த்தீங்கன்னா முருகனை நோக்கி நம்ம விரதம் இருந்து இன்னைக்கு வழிபாடெல்லாம் செய்ய நம்ம முயற்சி செய்து காத்து கொண்டிருக்கின்றோம் முருகனுடைய அருளாசியை பெறுவதற்குன்னு சொல்லலாம். இந்த ஒரு விசேஷமான நன்னாளோடு சேர்ந்து வரக்கூடியது பார்த்தீங்கன்னா ரவி புஷ்ய யோகம்னு சொல்லுவாங்க. அதாவது பௌர்ணமியும் பூச நட்சத்திரமும் ஞாயிற்றுக்கிழமையில வந்துச்சு அப்படின்னா அதை ரவி புஷ்ய யோகம்னு சொல்லுவாங்க. ஆமாங்க, இந்த ரவி புஷ்ய யோகம் இது போன்ற நாட்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா வருடத்துல 1-2 நாள் தான் அமையும்னு சொல்லுவாங்க. அப்படி ஒரு விசேஷமான தருணம் பார்த்தீங்கன்னா இன்று அமைஞ்சிருக்கு. இந்த ரவி புஷ்ய யோகம் சரியான நேரம்லாம் என்ன அப்படின்றத இந்த பதிவில் நான் சொல்கிறேன். இந்த பதிவை கடைசி வரைக்கும் நீங்கள் தொடர்ந்து கேளுங்க. ஏன்னா இது போன்ற நாட்கிழமை பார்த்தீங்கன்னா ரொம்ப விசேஷமானது. ஜோதிடப்படியும் சொல்லியிருக்காங்க, நமது ஆன்மீகப்படியும் பார்த்தீங்கன்னா சில நல்ல காரியங்களை ஆரம்பிக்கிறதுக்காக இருக்கட்டும், ஏன் ஒரு குண்டுமணி தங்கம் நீங்கள் வாங்குறதுக்காக இருக்கட்டும், சில நாட்கிழமைகளை தேர்ந்தெடுப்போம் இல்லையா, ஒரு நல்ல நாட்கிழமை, அப்படி தேர்ந்தெடுக்கக்கூடிய நாட்கிழமைகளை மிக விசேஷமானது தங்கம் வாங்குவதற்கு இடம் வாங்குவதற்கு அப்படின்னா அது இந்த ரவி புஷ்ய யோக தினம்னு சொல்லலாங்க. அதுதான் இன்று ஞாயிற்றுக்கிழமை 5/2/2023. இந்த நன்னாளில் நீங்கள் ஆரம்பிக்கக்கூடிய எந்த ஒரு அற்புதமான வேலையாக இருந்தாலும் சரி அனைத்தும் நல்ல முறையில் பார்த்தீங்கன்னா வளரும்னு சொல்லுவாங்க. புதிய தொழில் தொடங்குறதா இருக்கட்டும், வேலை வாய்ப்புக்கு சென்று ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதா இருக்கட்டும், தங்கம் வாங்குறது தான் மிக முக்கியமான ஒன்று. இடம் பொன் பொருள் சேர பார்த்தீங்கன்னா நம்ம செய்யக்கூடிய மிக விசேஷமான ஒரு தொடக்க நாள் அப்படின்னா இன்று ரவி புஷ்ய யோகத்தில் நீங்கள் செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த ரவி புஷ்ய யோகம் பற்றி நீங்கள் நிறைய தெரிஞ்சுக்கணும், அப்போ தான் இதனுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஒரே ஒரு சிம்பிளான ஒரு வரியில் சொல்லணும் அப்படின்னா தங்கம் வாங்க சிறந்த ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாங்க. ஆமாம், இப்படி நீங்கள் நிறைய பேர் நினைப்பீங்க தங்கம் வாங்கவே முடியல, விலை ஏறிக்கிட்டே போகுது அப்படின்னு. என்ன விலை ஏறினாலும் சரி தங்க நகை கடையில் பார்த்தீங்கன்னா கூட்டம் மட்டும் குறையிறதே கிடையாதுங்க. ஏன்னா தங்கத்தினுடைய தேவை இன்னைக்கு அந்த அளவுக்கு இருக்குது. அப்படி இருக்கக்கூடிய தங்கத்தை நம்மளே ஓரளவுக்கு 1 கிராம் முதற்கொண்டது வாங்கணும் அப்படின்னா இது போன்ற நாட்கிழமைகளை வாங்கினீங்க அப்படின்னா உங்கள் இல்லத்தில் தங்கம் சேரத் தொடங்கும், இதில் மாற்று கருத்தே கிடையாதுங்க. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை 5/2/2023 ஆரம்பிக்கக்கூடிய நேரம்னு பார்த்தீங்கன்னா 7:07:19 12:13:36 வரைக்கும் இருக்குங்க. இந்த ஒரு அற்புதமான விசேஷமான நேரத்தில் கூட நீங்கள் வாங்கிக்கலாம். இன்னைக்கு மாலைக்குள்ளேயோ இன்னைக்கு இரவுக்குள்ளேயோ, இன்று நள்ளிரவு 12 மணி முடியறதுக்குள்ளே நீங்கள் தங்க நகை வாங்க முயற்சி செய்யுங்க. இல்லைனா ஒரு தங்க நகை வாங்க முடியல அப்படின்னா ஒரு சிறுசமைப்பு திட்டம்னு சொல்லுவாங்க இல்லையா தங்க நகையெல்லாம், அதில் வந்து நீங்கள் வந்து ஆரம்பிக்கவாது முயற்சி செய்யுங்க. வேத ஜோதிடத்திலே பார்த்தீங்கன்னா 27 விண்மீன்களில் புஷ்ய நட்சத்திரம் வந்து 8வது இடத்த பிடிச்சிருக்குன்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் உச்ச நட்சத்திரமாகவே சொல்லக்கூடியதாக இருக்குது. ஒரு புஷ்ய நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமையோடு சேர்ந்து வந்துச்சு அப்படின்னா அது ரவி புஷ்ய யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த யோகத்தில் பார்த்தீங்கன்னா கிரகத்துடைய அனைத்து தீய விளைவுகளும் சாதகமாக மாறும் அப்படின்னு நம்பப்படுது. இந்த யோகம் உங்களுக்கு எப்பொழுதும் பார்த்தீங்கன்னா மங்களகரமான பலன்களை தரக்கூடிய ஒரு அற்புதமான யோகமாக இருக்குது. நல்ல காரியங்கள் எதுவாக இருந்தாலும் சரி இது போன்ற நாட்கிழமையில் கண்டிப்பாக நீங்கள் செய்ய ஆரம்பிங்க. இந்த நேரத்தில் இன்று நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு புதிய வேலையும் தொடங்க ஒரு சிறந்த காலமாக சொல்லக்கூடியதாக இருக்குது. கிரகங்களுடைய நிலை வந்து சாதகமற்றதாகவே இருந்தால் கூட, நல்ல முகூர்த்தமே இல்லைன்னா கூட சிறு திருமணத்தை தவிர்த்துட்டு எல்லா செயல்களும் நீங்கள் இந்த ரவி புஷ்ய யோகம் அன்னைக்கு நீங்கள் செய்யலாம். இது ஒரு இறுதி தீர்வாக கூட இருக்கும்னு சொல்லுவாங்க. இப்படி ஒரு விசேஷமான நாளை தவற விடாதீங்க. நல்ல காரியங்கள் ஏதாவது செய்கிறதா இருந்தால் உடனே ஆரம்பிங்க. ஏன்னா இந்த குரு புஷ்ய நட்சத்திரத்தோட பலன்கள்லாம் என்ன அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இந்த நாளில் ஒருவர் தன்னை வந்து ஆன்மீக நடவடிக்கைகளில் பார்த்தீங்கன்னா ஈடுபடுத்திக்கிட்டாங்க அப்படின்னா அவங்க விரும்பிய பலன்கள் வந்து கிடைக்குமா. வேலையில் வந்து தரம் இல்லைனா அது சம்பந்தமாக முடிவுகள் ஏதாவது நீங்கள் எடுக்கிறதா இருந்தால் நேர்மறை எண்ணோட்டத்தோடு ஆரம்பிச்சிங்கன்னா நல்லபடியாகவே முடியும்னு சொல்லக்கூடியதாக இருக்குது. இந்த ஒரு நேரத்தில் யாருக்காவது கடன் கொடுத்துருந்தீங்கன்னா அவங்க கடன் நமக்கு திரும்ப வரணும் அப்படின்னு சொல்லி வேண்டி பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. சூரிய பகவான மனதார பிரார்த்தனை பண்ணிக்கக்கூடிய ஒரு விசேஷமான ஒரு நாள்னே சொல்லலாம் இந்த ரவி புஷ்ய யோகத்தை பொறுத்த வரைக்கும். இந்த ஒரு சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி நல்ல நல்ல காரியங்களை நீங்கள் செய்ய ஆரம்பிங்க. தங்கம் வாங்க முயற்சி செய்யுங்க, தங்கம் வாங்க முடியலன்னா ஒரு சிறுசேமிப்பு திட்டமாவது நீங்கள் சேர ஆரம்பிங்க. நல்லபடியாக யோக நிலையோடு பார்த்தீங்கன்னா அற்புதமாக அனைத்துமே உங்களை வந்து சேரும், சகல செல்வங்களும் வந்து சேருவதற்கு இந்த ஒரு நன்னாளை நீங்கள் தவற விடாதீங்க. முருகனுக்கு உகந்த இந்த பூச நட்சத்திரம் கூடிய பௌர்ணமி ஞாயிற்றுக்கிழமையை தவற விடாமல் எல்லா நல்ல காரியங்களுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு விநாயகர் சூரியை வந்து போட்டு நீங்கள் ஆரம்பிக்க பாருங்கள். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன செய்யலான்னா பசுவிற்கு வெள்ளம் கொடுக்கறது பொருளாதாரம் சம்பந்தமான லாபத்திற்கு வந்து உங்களுக்கு வழிவகுக்கும். கோவிலுக்கு போனீங்கன்னா ஒரு தீபம் ஏற்றி வந்துடுவாங்க, ஒரு 2 விளக்கு விநாயகர் இருந்தார்னா ஏற்றி வச்சுட்டு வாங்க. சூரியனுக்கு வந்து செம்பு பாத்திரத்தில் பால் சிவப்பு பூக்கள்லாம் போட்டு சந்தனம்லாம் வச்சு நீங்கள் சூரிய பகவானுக்கு வேண்டி பிரார்த்தனை பண்ணிக்கோங்க.
காலையில எழுந்தவனே சூரிய பகவானை பார்த்து வேண்டி பிரார்த்தனை பண்ணிருப்போம். இருந்தாலும் இன்னைக்கு முழுக்க சூரியனை பார்த்து அவருக்கு சம்பந்தமான மந்திரங்கள் ஸ்லோகங்கள் சொல்றது இன்னும் அதிகப்படியான வாழ்க்கையில ஏற்றத்தை கொடுக்கும். இந்த ரவி புஷ யோக தினத்தை தவற விடாதீங்க. எல்லாருமே தாராளமா தவற விடாம பயன்படுத்திக்கோங்க. இப்போ ஒரு புது விஷயம் செய்கிறோம் அப்படின்னா இந்த நாள் நீங்கள் ஆரம்பிக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லக்கூடியதாக இருக்குது. ரொம்ப எளிமையான ஓரிரு வரிகளை சொல்லணும் அப்படின்னா, இந்த நன்னாளில் அற்புதமான தீப வழிபாட்டு முறைகளையும் பின்பற்றலாம். குலதெய்வத்திற்கு வழிபாடு ஏதாவது செய்கிறதா இருந்தால் நீங்கள் தாராளமாக செய்யலாம். கோவிலுக்கு சென்று ஆலயங்களுக்கு சென்று அங்கே தீபம் ஏற்றி சூரிய பகவானையும் உங்களுக்கு தேவைக்கு என்ன செய்யணுமோ மகாலட்சுமி தாயார்கிட்ட விரும்பி வேண்டியதை கேட்டு பிரார்த்தனையை நீங்கள் நிறைவேற்றிக்க முயற்சி செய்து பாருங்கள். அம்பாளுடைய அருளாசியும் சிவபெருமாவுடைய அருளாசியும் சூரிய பகவானுடைய அருளாசியும் ஒரு சேர பெறக்கூடிய இந்த விசேஷமான நன்னால் தவற விடாதீங்க. குரு புஷ்ய யோகம் அப்படின்றது வருஷத்தில் ஒன்று ரெண்டு நாள் தான் வரும், பயன்படுத்திக்கோங்க. நன்றி. சந்திப்போம் மற்றும் ஒரு பதிவில் மிக விரைவில்.